புரட்சினா எதுவும் நினச்சிட்டு இருக்காது. எம்ப தாடி முடியுமா இருக்கும், அழகு நிலையத்துக்கு போகிறோம், முடிதிருத்தகத்துக்கு போகிறோம், அவர் நல்லா வெட்டி தாடியெல்லாம் எடுத்து விடுறாரு. அப்போ அந்த அந்த செயல் புரட்சி என்றால் அதை செய்கிறவன் புரட்சியாளன். கால் செருப்பு போட்டு நடக்கிறோம், செருப்பு போட்டு நடப்பது புரட்சி என்றால் செருப்பை தைத்தவன் புரட்சியாளன். நீங்கள் மூக்கை பிடிச்சிட்டு போடுற குப்பையை ஒருத்தர் மூழ்கி எடுத்து சுத்தம் செய்கிறானே அந்த செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன். கடும் பாறைகளை நொறுக்கி நீங்கள் நடந்து செல்ல பாதை செய்து தருகிற ஒவ்வொருவனும் புரட்சியாளன் தான். அப்படி பார்த்தா தினந்தோறும் பலாயிரக்கணக்கான புரட்சியாளர்களை நாம் கடந்து நடந்து போகிறோம். அவர்களை குறைஞ்ச வச்சா மதிக்க வேணாம், மிதிக்காமலாது இருங்க. அதுதான் இங்கே ஏதோ எப்படி தெரியுமா, நம்ம மனநிலை எப்படி தெரியுமில்ல, அவர் மீன்கார், அவர் காய்கறிக்காரர், அவர் தபால்காரர், ஆனால் இவன் மேலே இருந்து குப்பையை போடாமல் பாருங்க, அதை எடுத்துக்கிட்டு போகிறாரில்ல அவர் குப்பைக்காரர், இவர் போட்டவர் குப்பைக்காரர் இல்லை, அள்ளி அள்ளி எடுத்துகிட்டு போ குப்பைக்காரர் வாங்க அப்படின்னு. டேய் போட்டது நீடா பரதேசி, குப்பையை போட்டது நீ. அவன் தூய்மை பொறியாளன் தான், பணியாளர், அவரை போய் குப்பைக்காரர். ஆனால் காய்கறினா காய்கறி, பால்னா பால்காரர், எல்லாம் இவர் மட்டும் குப்பைக்காரர் ஆகிப்பார்.